அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த 2020 ஏப்ரல் திங்களில் கனடாவில் உள்ள நோவாஸ்கோடியா என்கிற இடத்தில் போலீஸ் வாகனத்தில் ஒருவர் துப்பாக்கியால் 22 பேரை சுட்டுக் கொன்றுள்ளார். இது தொடர்பான பொது விசாரணை குழு புதிய ஆதாரங்களை அண்மையில் வெளியிட்டுள்ளது. பெண்கள் முதியவர்கள் என 22 அப்பாவி பொதுமக்களை சுட்டு வீழ்த்திய அந்த நபர் தானும் தன்னை சுட்டுக் கொண்டுள்ளார். இதனால் அவர் மரணமடைந்தார். காவல்துறையும் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. இந்திய செய்திகள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 131வது பிறந்த நாள் இன்று. இதனை முன்னிட்டு தேமுதிக தென்சென்னை வடக்கு மாவட்ட மயிலை பகுதி சார்பில் அடையாறில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். நீட் விலக்கு மசோதாவில் சட்டமன்ற மாண்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஆளுநரின் நடவடிக்கை இருப்பதால் தேநீர் விருந்தை ஆளும் திமுக புறக்கணிப்பதாக தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளை இன்று கொண்டாடினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சச்சின் ராஜா வழக்கறிஞர் செய்திருந்தார். இந்நிகழ்வில் இனிப்பு மற்றும் குடிசை பகுதியில் வாழும் மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. சிறப்பு அழைப்பாளர்களாக நீதிபதி கிருஷ்ணன், செல்வகுருநாதன், ஜெயிலர் ஜேம்ஸ், வீரன் கோகுலகிருஷ்ணன், ராஜேஷ் கண்ணா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். தன்னை பொய் குற்றச்சாட்டு மூலம் கைது செய்கிற போது காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 35 ஆண்டுகளாக எவ்வித வழக்கம் இன்றி மக்கள் பாராட்டும் வகையில் இருந்ததால் மட்டுமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு பதவிகளை தனக்கு அளித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ரெட் ஜெயின் மூவிஸ் திரைத்துறையில் சிறிய தயாரிப்பாளர்களை மிரட்டி படங்களை கபலீகரம் செய்யும் நடவடிக்கை மீண்டும் தலைதூக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, ஆனால் இந்த விடியாத விளங்காத விடியா மூஞ்சி அரசு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு உலகம் முழுவதும் கொரோனா அச்சம் தற்போது விலகியுள்ளது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 4 நாட்கள் பண்டிகை காலமாக இருப்பதால் விடுமுறையை கழிப்பதற்கு சுற்றுலா தலங்கள், சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. விமான கட்டணமும் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக செய்திகள். உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலன் மாஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தில் 9% அதிகமான பங்குகளை வாங்கியிருப்பதால் அவர் அதிக பங்குகளை வைத்திருக்கும் நபர் என்கிற பெருமையை ஏற்கனவே பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்போது ட்விட்டர் நிறுவனத்தின் 100 பங்குகளையும் வாங்குவதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உலக செய்திகள். உக்ரைனின் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான ரஷ்யாவின் மொஸ்கவா கப்பல் தற்போது கடலில் மூழ்கி கொண்டிருப்பதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் இல்லை என்றும் மிதக்கும் நிலையிலேயே உள்ளதாகவும் ரஷ்ய ராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.